ஹாய், அண்ணா நகர் டவர் பார்க்ல உட்காந்து காலை நேரத்தில் நடந்து போறவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு பெரியவர் வந்து பக்கத்தில் உட்காந்தார். இது வந்து சங்கர்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அதை படித்ததோட பாதிப்பு, அதை வந்து நடந்த சம்பவம் பாம்பேல அப்படின்னு போட்டிருந்தார் அவரு. அதை இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோவில் பதிவு பண்ணலாமேங்கிறதுக்காக தான் பேசுறேன். அந்த பெரியவர் பக்கத்தில் உட்கார்ந்த உடனே, பாம்பேயில் எப்படிங்க கடையெல்லாம் வச்சுருந்தீங்களே அப்படின்னு கேட்டப்ப, இல்லைங்க எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு இப்போ வந்து வயசாயிடுச்சுங்கிறனால இங்கே வந்து நான் செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அந்த கடை நல்லா ஓடிட்டு இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆர்வமாக கேட்ட உடனே அவர் வந்து, ஆமாங்க அங்கே ஒரு கடை வச்சுருந்தேன், கடை வந்து பாம்பே அவுட்டரில் இருந்தது, அது சாயந்தரம் 5 9 மணி வரைக்கும் அந்த கடை சாண்ட்விச் விற்கிற கடை தான் வச்சிருந்தேன், சாண்ட்விச் ஹப்னு சொல்லி ஒரு பேர் போட்டு அதில் வச்சிருந்தேன். 6 இருந்தோம் கடையில், மொத்தம் 3 வந்து சாண்ட்விச் பண்ணுறவங்க, ஒருத்தர் வந்து ஆர்டர் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறவர், இன்னொருத்தர் வந்து டேபிள்லாம் க்ளீன் பண்ணுறவர், நான் வந்து கேஷு கல்லால் வாங்கிக்கிறது இல்லை வர்ற கஸ்டமரை என்ன வேணும்னு சொல்லி விசாரிக்கிறது இதெல்லாமே செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறமா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு, எங்களால் சமாளிக்க முடியாமல் இருந்தது. அப்போது கடைக்கு இன்னொரு ஆளை நம்ம எடுக்கலாமே, அடிஷனலாக பண்ணி கடையை நல்லா விருத்தி செய்யலாமே, நல்லா வியாபாரம் வருதுன்னு சொல்லிட்டு யோசித்து பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம். அந்த 4 வேலைங்கிறதுனால அதனால என்னமோ அதனால் ஜாஸ்தி பேர் யாருமே விண்ணப்பிக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு விண்ணப்பம் வந்தது, அதில் பயோடேட்டாலாம் போட்டுட்டு அதில் வந்து மேலே ஒரு குறிப்பு இருந்தது, தயவுசெய்து இந்த வேலையை எனக்கு கொடுக்கவும், நம்பி கொடுக்கவும், நான் இதை நன்றாக செய்வேன் அப்படின்னு ஒரு சின்ன நோட் இருந்தது அதில். அது கொஞ்சம் எனக்கே அது படித்த உடனே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. சரி அவரை வர சொல்லலாமே, எப்படி என்ன பண்ணலான்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவர் வந்து அடுத்த நாள் ஆட்டோவில் இறங்கினார். எங்களுக்குலாம் ஒரே ஷாக்கு, பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர், ஒரு கை ஒரு கால் ஊனம் அவருக்கு, விந்தி விந்தி நடந்து வந்தார். எனக்கு கடையில் இருக்கிறவங்களோட முகபாவனையிலேருந்து தெரிஞ்சது, இதனடா இப்படி ஒருத்தர் நம்ம கடைக்கு வராங்களே, எப்படி இவர் வியாபாரத்தை விருத்தி பண்ண முடியும் அப்படின்னு அந்த யோசனை அவங்களுக்கு தெரிஞ்சது. அதே எண்ணம் தான் என் மனசுலையும் இருந்தது. ஆனால் அந்த 22 மதிக்கத்துக்கு அந்த சதீஷ்க்கு கண் ஒரு நல்ல தீர்க்கமாக இருந்தது, நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது அந்த அந்த நடையிலையும் வர்ற விதத்துலையும். ஸோ அவனை உட்காந்து நான் பேசினேன், இது மாதிரி ஊனமுட்டுறதுனால நான் சரியாக பண்ண மாட்டேன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் அப்படின்னு என் மனசில் பட்டது, நாங்களாம் யோசிச்சதெல்லாம் அப்படியே சொல்கிற மாதிரி இருந்தது. எனக்கு 3 டைம் கொடுங்க, இங்கே என்னென்னலாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன், எப்படி வந்து மக்கள் வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அதுக்கப்புறமா நீங்கள் வேலையை கொடுங்க, சரியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன நிரந்தரமாக நீங்கள் வேலையில் வச்சுக்கோங்க அப்படின்னு. இது எனக்கு பிடிச்சது, இந்த அவனோட அந்த அந்த கான்ஃபிடென்ஸ், பேசின விதம், நான் வந்து செம்மையாக சீராக செய்வேன் அப்படின்னு அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை, இதுக்கு வந்து நாம் வந்து அவனுக்கு அந்த வேலையை கொடுக்கலான்னு முடிவு பண்ணினேன். அடுத்த நாள்லேயும் அதே மாதிரி 3 நாளைக்கு அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு, ஐயா எனக்கு வந்து அந்த நடந்து போக கஷ்டம் இருக்கிறனால அந்த பிரேக் கவுண்டருக்கு பக்கத்துலேயே ஒரு டேபிள் கொடுத்துருங்க, நான் அந்த ஆர்டரை வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும், அந்த டேபிள் மேலே இங்கே ஆர்டர் வாங்கப்படும் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன நோட்டீஸ் மட்டும் எழுதி ஒட்டிடுங்க. ஏன்னா நான் ஒரு இடத்துலையும் போய் வாங்கிக்க முடியாது. அவங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா, கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போய் அவங்க உட்காந்துட்டாங்கன்னா நான் வந்து ஆர்டர் சொல்லிடுவேன், அதை வந்து அந்த டேபிளில் சப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னா, இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டருக்கு சாண்ட்விச் பேக்கர்ஸ் பண்ணுற அந்த இது கவுண்டருக்கு பக்கத்துலேயே அவங்க ஒரு டேபிள் கொடுத்து அங்கே உட்கார வச்சிட்டோம். அது வழக்கப்படி கூட்டம் வந்தது. இந்த பையன் அந்த பீரியட்லலாம் கணினி கிடையாது, கம்ப்யூட்டர் இல்லாமல் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த பையன் வந்து நானாவது பேப்பர் பேனை வச்சு எழுதி வந்து ஆர்டர் கொண்டு போய் கொடுப்பேன், அந்த பையன் அதை கூட செய்யலை. அவன் வந்து அவ்வளோ ஷார்ப்பு, அவன் கஸ்டமர் கொடுத்த ஆர்டர் அப்படியே வந்து கன்வே பண்ணி அவங்களுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி பாய்ட்ட வந்து கரெக்டாக சொல்லி அது கொடுக்க ஆரம்பித்தான். ஸோ இதனால் என்னாச்சுன்னா, அந்த எழுத்து வடிவம் நின்னதுனால வேகமாக ஆர்டர் போக போக அன்றைய முதல் நாள் சேல்ஸ் மட்டும் 25% ஜாஸ்தியாச்சு. ஸோ இது நல்ல வரவா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்து இதே மாதிரி பண்ண பண்ண அந்த கேள்விக்குறியா இருந்த எல்லாருடைய மனசுலயுமே அவன் இடம் பிடிச்சிட்டான். இந்த மாதிரி இந்த கடைக்கு வந்து நல்ல ஒரு ஆள் தான் நமக்கு சேர்ந்துருக்காங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தான் எல்லாருக்குமே. இதனால நிறைய பிசினஸ் வளர ஆரம்பிச்சது.
வளர ஆரம்பிச்சோடனே ஒரு நாள் வந்து அவன் வந்து இந்த அஞ்சிலேருந்து ஒன்பது போக பாக்கி நேரத்தில் என் கூட வந்து இந்த எப்படி நம்ம விருத்தி செய்யலாம், இந்த பிசினஸ் எப்படி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவான். அப்படி பண்றப்போ ஐயா இந்த கடைக்கு வந்து பேச்சுலர்ஸ் மட்டும்தான் வராங்க, ஏன்னா வெறும் சாண்ட்விச் மட்டும்தான் வைக்கிறோம், ஃபேமிலியா வர மாதிரி ஏற்பாடு பண்ணோம்னா இன்னும் வந்து பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஐடியா கொடுத்தான். அப்படின்னா இங்க என்ன விற்கலாம் அப்படின்னு கேட்டப்போ அவனே சொன்னான், இது மாதிரி ஜூஸ் விற்கலாம் நீங்க இதோட சேர்த்து, அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாம், இடமும் இருக்கு நமக்கு, இதே இடம் எக்ஸ்ட்ரா தேவை இருக்காதுன்னு சொல்லிட்டு அது பண்ணணும். இதுவும் நல்ல ஐடியாவை இருக்கிறது, ஒரு ஜூஸ் மிக்சர் வாங்கி பழங்களை வாங்கி ஜூஸ் பிளஸ் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் அடிஷனலாக பண்ண உடனே இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. ஃபேமிலி ஃபேமிலியாக வர ஆரம்பிச்சாங்க. வார எண்டில் வீக்கெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சது. ஸோ அது நல்ல ஒரு ஜாயிண்டாகவே நல்ல ஒரு பேராக மாறுது. அப்போ தான் அவன் ஒரு நாள் சொன்னான், ஐயா அந்த பக்கத்து கடையை நம்ம சேர்த்து எடுத்துடலாம், ஏன்னா இடம் ரொம்ப பத்தாமல் இருக்கு, இந்த இடத்துல சாண்ட்விச்சும் அந்த இடத்துல ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமும் வச்சுட்டு ஜூஸ் கடையும் வச்சுட்டு நம்ம ரெண்டையுமே மர்ஜ் பண்ணிடலாம், ரெண்டையும் ஒன்னாக்கிடலான்னொன்னே, ஐயோ அந்த கடையை வாங்குறதுக்கு பணம் தேவையா இருக்குமே அப்படின்னு ஆச்சரியப்பட்டப்போ நானே அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், எனக்கு பேங்க்ல ஒருத்தர் தெரியும், செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு இருக்கு, குறைந்த வட்டியில வந்து பேங்க்ல வந்து எந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் இல்லாமல் இந்த கடையை மட்டும் அடமானம் எடுத்து அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க, நான் என் ஃப்ரெண்ட்டை பேசி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு குறைந்த வட்டியில அது அந்த கடையை வாங்குறதுக்கான பணத்தையும் அவனே ஏற்பாடு பண்ணி கடையும் வாங்கி பல மடங்கு வியாபாரம் விருத்தியாகி கடனை வந்து திருப்பி அடைச்சிட்டோம் நாங்கள். அப்போ வந்து எனக்கும் பசங்க இல்லாதனால சரி இந்த பையனை வந்து நல்லா மேலே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு, ஏன்பா நீ வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது, இப்போ தான் நீ வந்து நல்லா செட்டில் ஆகிட்டல அப்படின்னு கேட்டவுடனே அவன் சொன்ன பதில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயா எனக்கு இதே மாதிரி ஊனம் உள்ள ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு அனாதை ஆசிரமத்தில் போய் அங்க ஊனமுற்ற ஒரு பெண்ணா பார்த்து இந்த பையனுக்கு பிடிச்சதா ரெண்டு பேரும் பிடிச்சதா கேட்டுட்டு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு வந்த உடனே சரி எனக்கு அப்பா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்லால கேஷ் வாங்குறது, கேஷ டேலி பண்றது, அதுக்கப்புறம் சம்பளத்தை கால்குலேட் பண்றது, லாபத்தை பிரிச்சு வைக்கிறது அப்படின்ட்டு அழகா அந்த பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா. அதுவும் இல்லாம அந்த எங்க தங்கி இருந்தாலும் அந்த ஆசிரமத்துக்கு வந்து ஹோல்சேலில் அவங்க வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதே இடத்துல இவோ இந்த கடைக்கு கொடுக்க சொல்லி ஆர்டர் பேசி லாபத்தை கூட்டுனதும் இல்லாமல் செலவையும் குறைச்சி அந்த கடை வந்து நல்லா லாபம் வர மாதிரி பண்ணான் அந்த பொண்ணு. உடல்ல ஊனம் இருந்தாலும் மனசளவில் நல்லா விஸ்தாரமாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும். சரி எனக்கும் வயசாயிடுச்சு, நானும் ஒய்ஃபும் மட்டும்தான் ஊரில் போய் செட்டில் ஆகிடலாம்னு சொல்லிட்டு அந்த கடையை அவன் பேர்லேயே எழுதி வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டோம். அப்படியாங்க பெரிய விஷயங்க நீங்கள் பண்ணியிருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அது என்னங்க பெரிய விஷயம், அதோட பெரிய விஷயம் அந்த பையன் பண்ணியிருக்கான் தெரியுமா, மாதம் மாதம் 50% வந்து அந்த லாபத்திலேருந்து எடுத்து என் அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டுருக்கான் அவன். கேட்டால் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, நாங்கள் வந்து இந்த லாபம் பணம் வந்து பங்கு உங்களுக்கும் உண்டு அப்படின்னு அவன் வந்து அனுப்ப ஆரம்பிச்சுட்டு இருக்கான். உடல் அளவில் ஊனம் இருந்தாலும் மனசளவு விஸ்தாரமாக இருக்குது. இங்கே பல பேர் உடலளவு நல்லா இருக்காங்க, மனசளவில் கோபம் தாபம் ஈகோவெல்லாம் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவிர்த்து இந்த மக்கள்கிட்டருந்து நாம் கற்றுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக அமையும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுலேருந்து நாம் கற்றுக்க வேண்டியது உடல் உழைப்பு, கடின உழைப்பு, நாம் சமயமாக இருந்தாலே வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம்ங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். நன்றி. Bye.